எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் லெந்தா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னு உங்களுக்கு வீடியோல சொல்றேன். ஒரு சிசர், பிளேட், உங்களுக்கு எந்த பெயிண்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஃபெவிகால், மார்பல் ஸ்டோன்ஸ், பவுல் ஆஃப் வாட்டர், ஸ்பாஞ்ச், பிரஷ். இப்போ உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த ஒரு கார்ட்போர்டுக்கோ இந்த பார்டர்ஸ்க்கோ பெயிண்ட் பண்ணிடலாம். இப்போ பார்டர்ஸ் ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ இத கொஞ்ச நேரம் ட்ரை பண்ண விடலாம். இப்போ இந்த ஃப்ரேம்ல ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு இந்த மார்பல் ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ண போறோம். இப்போ ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டா நான் இப்போ ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ண போறேன். நீங்க ஸ்டிக் பண்ணும்போது கேப்ஸ் இல்லாம ஸ்டிக் பண்ணணும். இப்போ பாருங்க, நான் ஒரு சைடு ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு இந்த ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடு நம்ம பண்ணலாம். இப்போ பாருங்க, நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எங்கேயாவது கேப் இருந்துச்சுன்னா அங்க ஸ்டோன் வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம். இப்போ இது ட்ரை ஆயிடுச்சு. இது நம்ம டர்ன் பண்ணிட்டு இந்த டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டை ஸ்டிக் பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இத நம்ம ட்ரை பண்ண விடணும். இப்போ இந்த ஃப்ரேம் இந்த கார்ட்போர்ட் மேல ஸ்டிக் பண்ணோம். அதுக்கு கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போ ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டேன், இப்போ இதை இங்க ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃப்ரேமை ஸ்டிக் பண்ணியாச்சு, இப்போ இதை கொஞ்ச நேரம் ட்ரை பண்ண விடலாம். இப்போ நம்ம ஸ்டாண்ட் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லென்த்தா ஒரு கார்ட்போர்டு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கார்ட்போர்டை நீங்க இப்படி மடிச்சுட்டு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஆக்கிக்கோங்க. இந்த இடத்த மட்டும் நீங்க டேப் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டாண்டை ரெடி பண்ணிட்டோம். இந்த ஸ்டாண்டை இந்த ஃப்ரேமோட பேக் சைடில் ஒட்டணும். அதுக்கு கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம்.